I've been zoning. அமல் டுமால் என்னடா வீடியோ ஆரம்பத்திலே டாப் கிரிமினல் ஆறான்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது? ஹாய் ஹலே சொன்ன வெல்கம் வெல்கம் பேக் டு மாசல் கேமிங் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னோட ஒரு கட்டு பூஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட்டு சேவனேன்னு நம்ம ஸ்குவாடோட ரேங்க் மேட்ச் போட்டிருக்கோம். திடீர்னு ஒரு டாப் கிரிமினல் வந்து இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாபியில் நின்றுட்டான். சரி, இந்த வீடியோ போட்டேன் சொல்லி போனால் இந்த வீடியோ வந்து ரெண்டு வாரம் ஃபோன்லேயே தங்கி நினச்சி, சரி போடுவோமே சும்மா வாமே, நம்ம தான் டாப் ரூமில் பார்த்துருக்கோமே, என்ன நடக்க போகுது நீங்களே பாருங்கள், கச்சிருக்கோம் எனக்கு தெரியாது. என்னம்மா போய் சொல்கிறான் ஒரு மாதம் சொல்லிட்டு இவங்களுக்கு அதனை ஏன் ஆடுன்னு உனக்கே தெரியாதா? எனக்கு மறந்து போச்சு, எனக்கே தெரியும். நீங்கள் தான் பார்க்கணும், எடிட்டிங் பண்ண கூட நான் பாடவே இல்லை, நீங்கள் தான் பார்த்தே ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீக்கில் இறங்கிடும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே என்ன இருந்தோம்னா வேற எங்கேயாச்சும் கிளாக்டாக இறங்கலாம் இருந்தோம். சரி இங்கே தானே டாக்கு வருவோம், அவனை அடித்த கண்டென்ட் வருவே அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பீக்கில் இறங்கணும். ஸோ நினச்சே பார்க்கல இங்கே தான் இறங்கினாங்க. ஸோ நினச்ச மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக அன்எக்ஸ்பெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் நினச்சேன் நியூஸ் போய் ஐயோ கமெண்ட்ரியே வர மாட்டேங்குது. ஆமாம், அப்படியே நம்ம 20 வருஷமாக யூடியூப்பில் ஊவி போயிருக்கோம் கமெண்ட்ரி வர. நம்மளுக்கு எப்போவுமே கமெண்ட்ரி வராதுடா, உண்மையாக சொல்லாதடா, அவள்கிட்டே மறைச்சி வச்சுக்கணும். இங்கே தான் ஒரு மண்டை ஓட்டு மண்டமாக ஓடினே இருக்கான், மண்டை ஓட மண்டையாக நில்றாரே, இன்றைக்கி உன் மண்டை ஓட கீழே போதுடா, ஆட்டம் காமிச்சினே இருக்கான் விடாமல். டேய் நான் டாப்ரூம் முடிக்கிறா மென்று ஓரமாக போய் பூ விழுறா செல்றாப்பா அப்படின்னு சொல்லும்போதுன்னா, அடப்பாவி பிளாஸ்மா வச்சுன்னு என்னையாச்சும் நாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்போ டக்குன்னு ஒருத்த நாக் ஆகிட்டான். டாக் குடும்பம்லன்னு நினச்சா அதுவும் அங்கே தெரிகிறதா, அங்கே உங்களுக்கு தெரியுதுடா, அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்ட டாக் குடும்பம்ல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படி கத்துறடே டாக் குடும்பம்டா டாக் குடும்பம் அப்படின்னு கத்துறேன். ஏ இரு பொறுமை 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 டீம் வந்து பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டு, நம்மளாம் டாக் குடும்பம் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க முன்னா போனோம்னா ஒரு அடி அடித்தேன், அடி கூட அடிச்சிருக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா அடிப்பேன், விழுந்துருக்காது. இப்போ தான் வாழை போட்டு, இப்போ அவன் முன்னாடி வந்துருந்தா நாங்கள் ஓடணும், நாங்கள் வாழை போட்டால் முன்னாடி ஓடுறான். அடிமை சிக்கிட்டான்டா அப்படிமாதிரி மெடிக்கிட்டு போடுக்குன்னு எப்படி கெத்தா அப்படின்னு வந்துக்கிட்டே போனான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருப்பான்னு பார்த்தா எவ்வி எவ்வி கிரனேட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயோ ஐயோ 40 லட்சம் அடுறா அடி டாக்கு முன்னாலே போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணி விடணும். இங்கே பாடுறா ஒரு பைத்தியக்கார பையன் பாட்டிக்கிட்ட அடி வாங்கி கிளாக் டவரில் வெதி வாங்கியிருந்தான், இது மாதிரி டாக் ரூமில் போட்டுட்டான், என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பை, ஐ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. இங்கே மாசூர் கேமிங் லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய் பாய் பாய். ஐயா பாயா கலங்கடா, கேட்டில் சாத்துப்பா தம்பி, யூடியூப் கேட்டால் சாத்து.